வணக்கம். இன்று 1/11/2019 வெள்ளிக்கிழமை, ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாளுக்கான நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு முழுவதும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள். இன்னைக்கு பாருங்கள், பஞ்சமி திதி பகல் முழுவதும் இருக்குங்க, இரவு முழுவதும் இருக்குது, விடிய காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் சஷ்டி ஆரம்பம். இன்னைக்கு ஐப்பசி மாதம் வளர்புறை பஞ்சமி திதி சிராத்த திதி தவச திதி. இன்னைக்கு ராத்திரி 2:27 வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம். இன்னைக்கு காலையில் 7:37 முதல் 9:07 வரை ராகு காலம், காலை 10:37 முதல் 12:07 வரை ராகு காலம், மதியம் 3:07 முதல் 4:37 வரை யமகண்டம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய், துலாத்தில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சந்திரன் குரு சனி கேது. இன்றைக்கு பாருங்க, வராகியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. இன்றைக்கி வளர்ப்புற பஞ்சமி தோறும் வராகி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கவலையெல்லாம் நீங்குங்க, என்ன குறை இருந்தாலும் நமக்கு தீர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வராகியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இனி 12 ராசிகளை பார்ப்போம். மேஷராசி. மேஷராசிக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து 3ல போய் இன்றைக்கி ராகு இருக்கிறார், 6ல செவ்வாய், 8ல சுக்கிரன். இன்றைக்கி நல்ல சந்தோஷமான நாளுங்க. இன்றைக்கி தாய் தந்த வகையில் தான் கொஞ்சம் டார்ச்சர் இருக்குது, தேவையில்லாத பயணம் வேறு வருதுங்க. 9ல சந்திரன், 9ல போய் 4 கிரகம் இருக்குது, அப்போ எல்லா வகையிலையும் நன்மை தான், தேவையில்லாத பயணம் வருது, உடலில் சிறு அலர்ஜி மாதிரி ஏதாவது பண்ணுது, இன்றைக்கி தெய்வீக சிந்தனை வருது, பிரார்த்தனை நிறைவேறுது, நமக்கு நல்ல எண்ணங்கள்லாம் வருதுங்க. இன்றைக்கி லாபம் கொஞ்சம் குறைவு தான், இருந்தாலும் பாருங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லை, பரவாயில்ல விடுங்க. இப்போ தானே குரு வந்திருக்கிறாரு, இப்போ பாருங்கள் நல்லா வெறும் வெறும்னு எல்லா வேலையும் நடக்கும். மேஷராசிக்கெல்லாம் இந்த குரு வந்தது ரொம்ப சிறப்பான யோகங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி மூச்சையோட கூட, இன்றைக்கி என்ன நாள் தெரியுங்களா, சந்திராஷ்டமம், மௌனமாக இருக்கணுங்க. இன்றைக்கி சந்திராஷ்டமத்தில் இருக்கிறதுனால தெய்வ சிந்தனையோடு எந்த பிரச்சனையும் வச்சுக்காமல் எப்பொழுதும் உள்ள வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் தெய்வ சிந்தனையோடு பார்த்துட்டு மெதுவாக இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தபடியாக மிதுனராசி. மிதுனராசிக்கு பாருங்கள், ராசியில் ராகு இருக்கிறார், 7ல போய் சந்திரன் குரு சனி கேது, 4 கிரகம் இருக்குது, 4 வகையிலையும் நமக்கு தொல்லைங்க. வீட்டுக்காரங்களால், நண்பர்களால், பிரயாணத்தால், தொழில் வகையில், எல்லா வகையிலையும் இன்றைக்கி டென்ஷனுங்க. தேவையில்லாமல் பிரயாணம் வேறு இன்றைக்கி வருது, வெட்டி செலவு வருது, வீண் வேலை வருது, மொத்தத்தில் இன்றைக்கி டென்ஷனான நாளுங்க. யாரையும் காயப்படுத்தாமல் கோபப்படாமல் தெய்வ சிந்தனையோடு இந்த நாள் அப்படியே மெதுவாக ஓட்டுங்க. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, அதுதான் இல்லை சந்தோஷம். ஏன்னா பணம் வர்றது ஒன்று தாங்க, பொருள் வர்றது தாங்க, மற்றபடி உடம்பில் ஏதாவது ஒரு அலர்ஜி இன்றைக்கி வருதுங்க, வாகன தொல்லை கொடுக்குது, இன்றைக்கி நம்ம புத்தியும் கெடுக்குது, புத்திர வகையிலையும் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுது, ஏதாவது டியூட்டி கொடுக்குதுங்க பிள்ளைங்க. பொதுவாக இன்றைக்கி டென்ஷனான நாளுங்க, அந்த டென்ஷன் ஆகாமல் இன்றைக்கி வந்து நமக்கு நாள் சரியில்லை, அது மாதிரி ஒரு நாள், டென்ஷன் ஆகாமல் கோபப்படுத்தாமல் யாரையும் காயப்படுத்தாமல் தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை மெதுவாக அப்படி தள்ளுங்க. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள், நீ காலையில் எந்திரிக்கும் போதே உங்களுக்கு ஞானோதயம் மாதிரி தெரிஞ்சு போச்சுங்க, இன்றைக்கி நாள் நல்லா இல்லைன்னு. ஏன்னா சிம்மராசிக்கு ஒரு தெய்வ அனுகூலம் இருக்குங்க, இந்த குரு வந்ததுலேருந்து அங்கே ஏற்கனவே வேறு கேது இருக்கிறார், சனி இருக்கிறார், 4 கிரகம் வந்து 5ல இருக்குது, இன்றைக்கி முடிக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி பிள்ளையார் வந்து தெரியப்படுத்திட்டார். இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப மனசே சங்கடமாக இருக்குதுங்க, எந்த வேலை போனாலும் இன்றைக்கி டென்ஷன் தான். காலையிலேயே உங்களுக்கு பிள்ளையார் தெரியப்படுத்தார், இன்றைக்கி நாள் சரியில்லை, போய் எதுவும் பண்ணிக்காத அப்படின்னு.
அது மாதிரி தெரிஞ்சதுனால தெய்வ அனுகூலம் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து எந்த வேலையும் அப்படியே மெதுவாக டைஜஷன் பண்ணிக்கங்க. டென்ஷன் தான், கோபந்தான், கோபத்தை பயன்படுத்தாதீங்க, சூடாக பேசிடாதீங்க. வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் அப்படியே மெதுவாக பாருங்கள். இன்றைக்கி சரியில்லாத நாள்னால அப்படியே மெதுவாக தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை ஓட்டுங்க. அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், ரொம்ப அலர்ஜி மாதிரி ஏதாவது பண்ணுதுங்க. கோபந்தான் வருது, கோபத்தை உபயோகப்படுத்தாதீங்க. சூடான வார்த்தை அப்படியே வருது, அடக்கிக்கங்க. கண்ணில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருது, அதையும் கவனிங்க. குடும்பத்தில் வேறு சிறு பிரச்சனை ஏற்படுது, சலசலப்பு ஏற்படுது, வேண்டாத செலவு வருது, குழப்பம் வருதுங்க. ஏன்னா ரெண்டில் சூரியன் நகர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி நல்ல நாள் தான், சுமாரான நாள் தாங்க, வேறு ஒன்றும் சிரமமான நாள் கிடையாது. அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு பாருங்கள், ராசியில் சூரியன் புதன் மூணில் போய் நாலு கிரகம் இருக்குது. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷந்தாங்க துலாராசிக்காரவங்களுக்கு. மூணில் குரு போனாலும் ஆட்சி ஆகிட்டார். அவர் பார்க்குற இடம்லாம் பாருங்கள். இப்போ நம்ம ஏழாம் இடத்தை பார்க்குறாரு, புது புது நண்பர்கள் சேர்றாங்க. இப்போ வீட்டுக்காரவங்கள்ட்ட சந்தோஷம், தந்த வழியில் இருந்த ஒரு உபாதை குறையுது. எல்லா வகையிலையும் அந்த குரு வந்து துலாராசிக்கு நல்லது தாங்க செய்கிறார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், புத்தியை கெடுக்குதுங்க. புத்திர வகையில் செலவு வருது, சங்கடம் வருது. இன்றைக்கி கொஞ்சம் தாய் தந்த வகையில் கொஞ்சம் சங்கடம் தான். ஏதாவது புதுசாக ஏதாவது ஐட்டம் சாப்பிட்றாதீங்க. புதுசாக பார்க்கவும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக இருக்குன்னு ஏதாவது சாப்பிட்டீங்க, இன்றைக்கி அலர்ஜி ஆகிடும். ஃபுட் அலர்ஜி, ட்ரக் அலர்ஜி, இந்த மாதிரி ஏதாவது வந்துடும். உஷாராக இருங்க, இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாள். அடுத்தபடியாக விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு பாருங்கள், சங்கடத்தையும் செலவையும் தானே வரவழைச்சிக்கிட்டு ரொம்ப செலவு பண்ணுறீங்க. வாகன வகையில், தாய் வகையில் இன்றைக்கி டென்ஷன் தான், செலவு தான். மற்றபடி நல்ல நாளுங்க இன்றைக்கி விருச்சிகராசி. விருச்சிகராசிகளாம் இன்னமே தைரியமாக இருங்க. ரெண்டில் குரு வந்துட்டார், ருணம் ரோகம் கடன் சத்ரு வியாதி கிடையாது. அடுத்தது பாருங்கள், நம்ம ஆயில கட்டிப்படுத்துகிறார். நமக்கு எல்லா வகையிலையும் நல்ல தெம்பு, திடகாத்திரம் எல்லாம் வருது. கவலையே விட்டுருங்க. இனிமேல் விருச்சிகராசிக்கு தொழிலெலாம் பிரமாதமாக ஓடும். ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தவங்களாம் இப்போ கிடுகிடுன்னு சாப்பிடுவீங்க. உடம்பு மாறுது, தேஜஸ் வருது. தொடர்ந்து ஒரு நாலு வருஷத்துக்கு யோகம் இருக்குதுங்க விருச்சிகராசிக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு தனுசு ராசி. தனுசு ராசியில் ஒரு கிரகம் இல்லைங்க, நாலு கிரகம் நம்ம மேலே உட்காந்துக்குச்சு. கேட்கவே வேணாம். அது நாலு கிரகம் உட்காந்த விட நம்ம ராசியை செவ்வா பார்க்குது, அதுதாங்க கஷ்டம். இன்றைக்கி பாருங்கள், பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் நமக்கு வலுவிக்க வந்து நமக்கு நன்மை செய்கிறாங்க. தெய்வீக வலுவால் ஓடுதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இந்த நாளை வந்து கஷ்டப்பட்டு தள்ளணுங்க. அது மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி புத்தியை கெடுக்கும். ஏன்னா காது உபாதப்படும், அலர்ஜி ஏற்படும், தொல்ல கொடுக்குற நாள் தாங்க. அதனால் இந்த நாள் நமக்கு இன்றைக்கி சரியில்லை. அதனால் பொறுமையாக அப்படியே தள்ளுங்க. ஏன்னா நாலு கிரகம் போய் நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு செவ்வாய் பார்க்கறதுனால டென்ஷன் ஆகிடும். அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் தெய்வ வலுவோடு, அந்த தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை மெதுவாக சந்தோஷமாக புன்முறுவலோடு இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தபடியாக மகரம். மகர ராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி எக்கச்சக்கமான செலவுங்க. எல்லாம் எதை எடுத்தாலும் செலவு இருந்தாலும் பாருங்கள், தெய்வ அனுகூலம் இருக்குது. மற்றபடி எல்லா வகையிலையும் வெற்றிங்க. மகரத்துக்கு செலவு தானே தவிர மற்றபடி சந்தோஷமான நாள் தான். நல்ல செலவும் நடக்குதுங்க, சில தண்ட செலவுகளும் வருது. மொத்தத்தில் இன்றைக்கி செலவு நாள் தான், மற்றபடி சந்தோஷமான நாள் தான். அடுத்தபடி கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், பதினொன்றில் சந்திரன், பதினொன்றில் குரு, லாபத்தில் போய் நாலு கிரகம் இருக்குது. மகிழ்ச்சியான நாளுங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, தந்த வகையில் கொஞ்சம் சின்ன சங்கடம் வருது. வீட்டுக்காரங்கள்ட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. அந்த மாதிரி இது மற்றபடி நல்ல நாளுங்க கும்பராசிக்கு, சந்தோஷமான நாளுங்க. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், தொழில் வகையில் இன்றைக்கி பிரயாணம் வருதுங்க. பிரயாணத்துக்கு வந்து பிரயாணத்தால் நமக்கு நல்லது நடக்க போகுது. பொருள் வருது,
தொழில் வகையில் செலவு வேறு வருது அதிகமாக, தாய் தந்த வகையில் சிறு உபாதை தான், மற்றபடி தொழிலில் ரொம்ப ஆர்வமாக குரு பயிற்சி வந்து உங்கள் வேலையை ஆரம்பித்து விட்டாரு, தொழிலை வந்து எல்லாம் சீர் பண்ண போகிறீங்க, அது சம்மந்தமாக இன்றைக்கி பிரயாணம் போய் எல்லா வகையிலையும் வெற்றியை தேடி கொடுத்துருவார் இந்த குரு. இந்த 2018 சனி 10 உட்கார்ந்தார், இந்த 2019 ராகு கேது அங்கே போய் அதோட ராகோட பார்வை கேது வேறு அங்கே இருந்துக்கிட்டாரு. அதனால் அந்த தொழில் சிக்கல்லாம் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகுதுங்க. நமக்கு இப்போ ஒரு நல்ல காலம் இந்த குரு பயிற்சியிலேருந்து மீனராசிக்கு, அதனால் நல்லது நடக்குதுங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமான நாள் தாங்க. மற்றபடி நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.